அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சியான சூர்யா கற்பதை தமிழிலிருந்து ஓவரால் கொஸ்டின் பேப்பர் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் மூன்று நண்பர் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமூக மதிப்பீடுகளை உயர்த்தும் கல்வி என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? டாக்டர் க. மீனாட்சி சுந்தரம். சின்னமலையில் ஆங்கிலேயரை விரட்டியடித்த இடம் எது? ஓடா இல்லை. வகை குறித்திருக்கும் புகழ் குறித்திருக்கும் இலக்கணம் கூறுவதாக உள்ள நூல் எது? மதிவாணக நாடக தமிழ். கொல் யானை பாய குடைமுறுக்கி எவ்வாயும் புக்க வாயெல்லாம் பிணம் பிறங்க தச்சன் வினைபடு பள்ளியில் தோன்றும் செங்கன் என்னும் வரிகளை காட்சிப்படுத்தும் நூல் இது. பலவழி நாற்பது. அதாவது தச்சனுடைய கொல்லன் பட்டறைன்னு சொல்ல முடியாது, அவனுடைய தொழிற்சாலையை பார்த்தோம்னா அவனுடைய கருவிகள் எல்லாம் அங்கெங்கும் செதறி கிடக்குமா. அது போன்று இந்த யானையினுடைய போரிட்ட காட்சியானது அந்த பிணம் என்று அங்கங்க செதறி கிடந்தது என்று காட்சிப்படுத்துகின்றார் ஆசிரியர். அதான் கலவழி நாற்பது என்று தொடங்கி இருப்பது கொண்டு இதனை அப்பெயராலும் வழங்கி வருகின்றனர் என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடும் நூல் இது. வெற்றி வேர்கை, அதாவது நூலினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்கைன்னு தொடங்கி இருக்கும். அதனால் இந்த நூலின் பெயர் வெற்றி வேர்கை என்று அமைந்ததாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். சீறா புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? செய்தி தம்பி பாவலர். சரிங்களா. அடுத்து அடிப்படையில் மருத்துவர். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டவர். ஜான்சிராணி படைப்பிரிவின் தலைமை பொறுப்பில் இருந்த வீர பெண்மணி. அவர் யார்? லட்சுமி சாகல். பரசமய சூழலில் தொண்டராய் வாழும் உங்களை காண வந்தோம் என்று திருஞான சம்பந்தர் யாரை காண வந்ததாக கூறுகிறார்? மங்கையர்க்கரசியாரை காண வந்ததாக கூறுகிறார். அதாவது இந்த கூன் பாண்டியனுக்கு நோய் ஏற்பட்டது. அதே சமயம் அவன் தழுவில் இருந்த சமயத்திலிருந்து அவரை சைவத்திற்கு மாற்ற வேண்டும் என்று விரும்பி மங்கையர்க்கரசியார் அவர்கள் புலச்சிறையார் என்னும் அமைச்சரின் மூலமாக திருஞான சம்பந்தருக்கு தகவல் சொல்லி அனுப்புகின்றார். அதன்படி திருஞான சம்பந்தர் வருகின்றார். அதனால் தான் பரசமய சூழலில் என்று குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தர். ஏன்னா சமணர்களுடையது அந்த அளவுக்கு இருக்கிறதுனால மன்னனுக்கு முழுக்க முழுக்க சமண சமய கொள்கைகளே முழுவதுமாக நிரம்பி அதிலே பரவி இருந்தார் அவர். அதனால் அவர் அவ்வாறு செய்தார். இவர் அவரை காண வந்தபோது இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு முதன் முதலில் நடைபெற்ற ஆண்டு 1938. குறள் தத்துவத்தை விளக்கிட வென்றே நடத்தப்படும் இம்மாநாட்டில் நாம் பங்கு கொண்டு தத்துவங்களை உணர்ந்து தமிழ் பாமர மக்கள் இடையில் அந்த தத்துவங்கள் புகும்படி செய்ய வேண்டியது நம் கடமை ஆகும் என்று நம்மையெல்லாம் அழைத்தவர் யார்? ஈவேரா பெரியார். பள்ளத்தூர் பாப்பா என்று அழைக்கப்பட்ட நடிகை யார்? மனோரமா. வில்லிபுத்தூராரின் செய்யுள் போலவே ஓசையும் நடையும் அமைய பாடி சேர்த்த காரணத்தால் இந்த தொண்டு பழைய நூலோடு இணைந்த இலக்கிய படைப்பாகவே விளங்குகிறது என்று நல்லாப்பிள்ளை பாரதத்தை பாராட்டியவர் யார்? சரியான விடை மு. வரதராசனார் அவர்கள். அடுத்ததாக களஞ்சியம் என்னும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பொருளாதார நிலையை மேம்படுத்த எண்ணிய பெண்ணியவாதி யார்? சரியான விடை சின்னப்பிள்ளை. சரிங்களா. அடுத்ததாக ஒக்கூர் மாசாத்தியாரின் சமயம் இது என்று உரையாசிரியர்களால் குறிப்பிடப்படும் சமயம் எது? பௌத்தம். தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். கழுகு மழை உள்ளது கழுமரம் இல்லை என்ற அத்தியாயத்தில் கலைக்களஞ்சியத்தின் போராமை குறித்து வருந்தியவர் யார்? சரியானவரை இ. ராஜ நாராயணன். அவரது நூல் எழுத தொடங்குகின்றார். அதில் ஒரு கருத்தினை தேடுவதற்காக அவர் நினைக்கிறாரு கலைக்களஞ்சியத்தில் போய் தேடுகின்றார். அப்ப அவர் வந்து இது பற்றிய கருத்தினை அவர் கூறுகின்றார். கழுகுமலை உள்ளது ஆனால் கழுமரம் இல்லை என்று அவர் அந்த தன்னுடைய கருத்தினை தெரிவிக்கின்றார். வானுலக தேவர்களில் ஒருவரான
இவர்தான் இப்பூவுலகில் பட்டணத்தாராக அவதரித்தார் என்று திருவெண்காட்டு புராணம் எவரை குறிப்பிடுகின்றது? சரியான விடை குபேரன். 10 சைவ சாஸ்திர நூல்களை எழுதியவர் யார்? அம்பலவாண தேசிகர். அரபு தமிழ் அகராதியை வெளியிட்ட தமிழ் அறிஞர். சரியான விடை கொலாம் நாதிரு நாவலர். அக்காலத்தில் நிலவிய உயர்தட்டு மக்கள் வாசிப்பதை நோக்கமாக கொண்டிருந்த மொழி நடையை தவிர்த்து சாதாரண மக்களை முன்னிலைப்படுத்தி எளிய தமிழ் நடையை கையாண்ட பத்திரிகை இது. தினத்தந்தி ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய பத்திரிகை பதிவு. வைணவ வேதாந்த கடல் என்று புகழப்படுபவர் யார்? நீரை ஆள வந்தார். அடுத்ததாக கழிந்தோர் ஒழிந்தோருக்கு காட்டிய முறைமை என்னும் துறை விளக்கப்பட்டுள்ள நூல் இது என்று கூறப்படுகின்ற நூல் இது. முதுமொழி காஞ்சி. சரிங்களா. அடுத்த வினா பொறுத்து புதுமைப்பித்தன், கௌதமபுத்தர், சுப்பிரமணிய பாரதி, காந்தியடிகள். இந்த பக்கம் ராதாகிருஷ்ணன், கே ராமலிங்கம் பிள்ளை, முப்பா சோமசுந்தரம், பி ஸ்ரீ ஆச்சாரியா. அதாவது இவர்களை பற்றியெல்லாம் இவர்கள் எழுதிய நூல். சரிங்களா. அந்த மாதிரி யார் எந்த நூலை பற்றி எழுதியிருக்கின்றார் என்பது பற்றிய வினாவிப்பார். குருமே பித்தன். சரியான விடை முப்பா சோமசுந்தரம். 1 கௌதம புத்தரை பற்றி எழுதியவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அது 2 சுப்பிரமணிய பாரதியை பற்றி எழுதியவர் பி ஸ்ரீ ஆச்சாரியா. 3 காந்தியடிகளை பற்றி எழுதியவர் ஏ ராமலிங்கம் பிள்ளை. அப்ப விடையானது 3, 1, 4, 2 என்று அமைகின்றது. இப்ப விடையை பொறுத்தும் புதுமை பித்தன் பற்றி எழுதியவர் நிபா சோமசுந்தரம். கௌதம புத்தர் அவரை பற்றி எழுதியவர் ராதாகிருஷ்ணன். சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி எழுதியவர் பி ஸ்ரீ ஆச்சாரியா. காந்தியடிகள் பற்றி எழுதியவர் ஏ ராமலிங்கம். சரிங்களா. அடுத்த பொருத்திகள் சிவமரியாதை மாநாடு, தமிழிசை மாநாடு, சைவ மரபு பாதுகாப்பு மாநாடு, 2வது இணையத்தமிழ் மாநாடு. இந்த பக்கம் 1941, 1929, 1999, 2010. இப்ப விடையினை பொருத்துவோம். மாநாடு 1929, தமிழிசை மாநாடு 1941, சைவ மரபு பாதுகாப்பு மாநாடு அது 2010. 3 2வது தமிழ் இணைய மாநாடு அது 1999 அது 4. அப்ப விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. சரிங்களா. சுயமரியாதை மாநாடு 1929, தமிழிசை மாநாடு 1941, சைவ மரபு பாதுகாப்பு மாநாடு 2010, 2வது தமிழ் இணைய மாநாடு 1999. சரிங்களா. நீ அடுத்த பொருத்திகள் திருத்தொண்டர் சதகம், தண்டரையார் சதகம், பாண்டிமண்டல சதகம், குமரேச சதகம். இந்த பக்கம் பழமொழிகள், நீதிகள், அடியவர் வரலாறு, நாட்டு வரலாறு. அதாவது இந்த சதக நூல்கள் எந்த பொருளை பற்றி பாடுகின்றன என்பதைத்தான் இங்கு வினாங்க. விடையினை பொறுத்தோம். திருத்தொண்டர் சதகம் அடியவர் வரலாறு அது 1. அடுத்ததாக தண்டலையார் சதகம் அது பழமொழிகள் அது 2. பாண்டிமண்டல சதகம் அது நாட்டு வரலாறு அது 3. குமரேச சதகம் நீதிகள் அது 4. அப்ப உடையானது 3, 1, 4, 2 என்று அமைகின்றது. இப்ப விடையினை பொறுத்தோம். திருத்தொண்டர் சதகம் அடியவர் வரலாறு தொண்டர்கனம் அதனால தண்டடையார் சதகம் அது பழமொழிகள் பற்றி நிரம்பி இருக்கின்ற நூல். பாண்டிமண்டல சதகம் நாட்டு வரலாறு பற்றி கூறுகின்றது. குமரேச சதகம் அது நீதிகள் நிரம்பிய நூலாக காணப்படுகின்றது. சரிங்களா. ஆக இதுவரைக்கும் நம்ம ஓவரால் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற 3வது வினாத்தாள் பார்த்தோம்ப. இந்த நூல் தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை பார்த்தீங்கன்னா சடகம் இந்த மாதிரியான சுற்று இலக்கியம் பற்றிய வீடியோக்கள் நம்ம வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப. அதே சமயத்தில் பார்த்தோம்னால் நீங்கள் வந்து இசை பற்றிய இசைக்கலை பற்றிய நூல்கள் இந்த மாதிரியான நூல்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.